வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6. இப்போ நமக்கு செல் கால் பார்த்திங்கன்னா ஜெனட் ஆயிருக்கு. ஒரு 12 o'clock அப்புறம் நமக்கு ஜெனட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு கால்னால் இந்த செல் கால் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் ஒரு 12 p.m.க்கு அப்புறம் க்ரூட் ஆயில் என்ன நடக்குதுன்றதா ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 12 p.m.க்கு அப்புறம் வந்திருக்க செல் கால் தான். அதுக்கு பிஃபோர் பார்த்திங்கன்னா பை கால் வந்துச்சு. 5890 பை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 10 o'clock வந்துச்சு. 10:40 ஃபஸ்ட் ஆரட்டையும் அடுத்து ஒரு 11:40 செகண்ட் டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி 5935 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12:50 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றனால கேண்டில் பாருங்கள், நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும், செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு 12 o'clock அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி நமக்கு இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு 12 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட் ஆயிருக்கு. அந்த கால் பார்த்தீங்கன்னா செல் கால் தான் வந்து ஜெனட் ஆயிருக்கு. 5920 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் செல்லிங் ரேஞ்ச் வந்ததை விட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேலே தான் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் போயிடுச்சு. பட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இன்னமும் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸாக தான் மேலே போய் அச்சீவ் பண்ண போதா, இல்லை கீழே டவுன் சைடில் இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு 12 o'clock அப்புறம் கிடச்சிருக்க கால் இதுதான். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டெய்லி என்ன மாதிரி க்ரூட் ஆயில் காண்டி அப்லோட் பண்ணிக்கோன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:33 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 5920 நமக்கு செல்லுன்னு சொல்லி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 12:50 ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேயே ட்ரேடிங் போனாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன் சைடில் இறங்கி செகண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓப்பனிங்லே பார்த்தோம் ஒரு 10:20 வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. 5890 பையின்னு சொல்லி வந்துருந்துச்சு. வந்தது 5900 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணோன்னே நல்லா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி 5950 வரைக்கும் போயிருந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் கால், அது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கில் அக்டோபர் 6 பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து நமக்கு 2 calls வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்னிங்கில் பை கால், ஆஃப்டர்நூனில் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் பை செல் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜெனரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும், மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில் கலர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதில் வர என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.